அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரீமி ஹந்தி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம சிக்கன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியதுனால இது வந்து பயங்கர க்ரீமியான ரெசிபி. ஜஸ்ட் மேக் அ ட்ரை, டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ஸோ சப்பாத்தி கூட, பட்டர் நான் கூட, நான் கூட காம்பினேஷனில் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனும் நல்லா தான் இருக்கும், பட் நான் வந்து வித் போன்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை மேரினேட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் சால்ட்டும் பின்னா பிளாக் பேப்பரும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒயிட் பேப்பர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் பிளாக் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணி ஒரு சைடில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மால் ஸ்மால் பீசஸாக வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு பேனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் தான் நான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா, நீங்கள் ஆனியன்ஸை வந்து நீங்கள் அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து ஆனியன்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் கலர் ட்ரான்ஸ்பேரண்ட் கலரில் வந்து சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இதை வந்து நம்ம மிக்சர் கிரைண்டரில் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். சேம் லைக் பட்டர் சிக்கன். ஓகே, இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நான் வந்து சில்லிஸ் வந்து மூணானா நான் ஆட் பண்ணுறேன். மூணு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12 கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆகிருச்சு. நம்ம இனி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கூல் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி நம்ம அழகாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி அரைக்கும் போது வந்து அது ஃபைன் பேஸ்டாக நம்ம வந்து அரைக்கணும். அப்போவே இது ஆல்மோஸ்ட் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இனி அடுத்த உள்ள ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில், டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிட்டு ஏலக்காய் வந்து 5, அதுக்கப்புறம் கிராம்பு வந்து 5, அதுக்கப்புறம் பெப்பர்கார்ன்ஸ். ஓகே, இதை நம்ம லைட்டாக அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதில் இனி என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ அதில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கணும். அதுதான் கொஞ்சம் மெயின். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போதும், இந்த நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஆனியன் பேஸ்ட், அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியனும் கேஷ்யூஸும் சேர்ந்து அந்த டேஸ்டே வந்து பயங்கர ரிச்சாக நல்லா இருக்கும். இந்த ஆனியன்ஸை வந்து நம்ம என்ன எது வரைக்கும்னா, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் க்ரீன் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கலர். அது வரைக்கும் நல்ல என்ன பண்ணணும், மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஆனியன்ஸை வந்து கொஞ்சம் தான் வேக வச்சுருக்கோம். இது நம்ம குக் பண்ணும்போது அது ஃபுல்லாக வந்து வெந்துடும். ஓகே, நான் இப்போ வந்து சிக்கன் நெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போவே நீங்கள் வந்து உப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி. ஓகே, இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த சமயத்தில் வந்து ரொம்ப ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நீங்கள் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ட்ரை ஆக விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், க்யூமின் பவுடர் 1 ஸ்பூன், அண்ட் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், அண்ட் சால்ட் ஃபார் டேஸ்ட். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கூட வந்து வேறு எந்த ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணணும் வந்து தேவையில்லை. நமக்கு நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலுக்கு இது வந்து ஓகே தான் நமக்கு. ஓகே, இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சமயத்தில் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்.
ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யோகர்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் வாட்டரும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்து இந்த சிக்கனில் வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த யோகர்ட் கூடயே நீங்கள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வாட்டரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சமயத்துலேயும் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஓகே நல்லா குக் பண்ண விட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இனியும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள் தனியாட்டு ஆயில் வந்து பிரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், பட் பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிருச்சு, ஆயில் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா நம்ம குக் பண்ண விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கசூரி மெத்தி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கசூரி மெத்தி வந்து பார்த்திங்கன்னா, அந்த லீவ்ஸை வந்து கையில் நல்லா நச்சு விட்டு நீங்கள் வந்து அந்த லீவ்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இன்னும் இறங்கும். ஸோ இது வந்து குக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடுங்க. பிகாஸ் இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் உள்ள புளிப்பும் இந்த கசூரி மெத்திலே உள்ள ஃப்ளேவர்ஸும் கம்ப்ளீட்டாக அந்த கிரேவியில் இறங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1/2 hour ஆகும். நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து நான் கூட, பட்டர் நான் கூட இல்லை சப்பாத்தி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து சிக்கன் ஹாந்தி. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம் இதை. அங்கே வந்து நார்த் இந்தியனில் வந்து இன்னும் நிறைய ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, பட் நம்ம ஊருக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் போதும். இதுவே நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனிவே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் இஃப் யூ ஆர் அ நியூ மெம்பர். And please like this video if you like it. Okay, anyway, thanks for watching this video. Thank you.